இன்றைய காலகட்டத்தில் ஏகப்பட்ட பேருக்கு கோல்டு, சளி, இருமல், தும்மல், வீசி, எந்த வயதுன்னு இருக்குது. பிறந்த குழந்தையிலிருந்து எல்லா வயதுன்னு இருக்கும். அதிகமான பாதிப்புகள் இப்போ சமீப காலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஜென்ரலாக இருக்குது. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, தொட்டாச்சினிங்கி போல் குழந்தைகளுக்கு வந்துட்டால் போகிறதே இல்லை. ஒரு சின்ன மிட்டாய், ஒரு சின்ன சாக்லேட் கொஞ்சம் இப்படி சாப்பிட்டாலே, ஏன்னா இன்றைக்கு குழந்தைகள் அடம் பிடித்து டெய்லி சாக்லேட் சாப்பிட்ற கால கட்டாயத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. டெய்லி ஸ்கூல்லேயும் பர்த்டே செலிப்ரேஷன் வீட்டில் இப்படி தான் அப்படித்தான் இல்லை, சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதுலேயும் சில குழந்தைகள் பிடிவாதத்தோடு அந்த சாக்லேட் சாப்பிட்றாங்க. அப்போது அது சாப்பிட்ட உடனே நல்லா இருக்கிற குழந்தை இருமல், சளி, காய்ச்சல், வீசிங் தீராத இருக்கு. சிலருக்கு சில சீசனில் இருக்கும், சம்மரில் இருக்கும், அவங்களோட வியர்வியே அவங்களுக்கு அலர்ஜி. சிலருக்கு சம்மரில் ப்ராப்ளம், சிலருக்கு வின்டரில் ப்ராப்ளம். மழை வந்தால், குளிர் வந்தால், பனி, ஹில் ஸ்டேஷன் போனால், இல்லை கொஞ்சம் தண்ணி மாற்றி சாப்பிட்டாங்க, இல்லை ஃபுட்டு ஏதோ மாற்றி சாப்பிட்டாங்க, வீசிங் வந்துடும். இது எல்லாத்துக்கும் காரணம், அடிப்படை காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைப்பு. அதே போல் இது நுரையீரல் சம்பந்தமான பாதிப்பு. அதுவும் இப்போ ஆஃப்டர் கோவிட் ஏகப்பட்ட பேருக்கு பிரச்சனை. குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சளி, இருமல், தும்மல், அதோட சில நாள் காய்ச்சல் இல்லை தொடர் காய்ச்சல், இப்படி குழந்தைகளை மாதக்கணக்கில் வாட்டி எடுக்கிறது. ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், வீட்டில் நீட்டிலே செய்துக்கலாம். ஒரு சின்ன காட்டன் துணி எடுத்துக்கோங்க, சின்னதாக. அதில் என்ன பண்ணுங்க, ஒரு கிராம்பு வச்சுக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் ஓமம் வச்சுக்கோங்க, ஒரு பூண்டு, ஒரு பல்லு பூண்டு உரித்து அதை ரெண்டாக கட் பண்ணி அந்த துணியில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பச்சை கற்பூரம் சும்மா ஒரு துண்டு, நல்லா வாசமாக இருக்கும், சின்ன துண்டு வச்சா போதும். அதை வச்சு ஒரு முடிச்சு கட்டிடுங்க. இது மூலிகை முடிச்சின்னு பேர் வச்சுக்கோங்க. இது சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் வச்சு அதை சுவாசிக்கலாம். ஒரு 4-5 முறை, ஒரு நாளைக்கு இல்லை 10 முறை கூட ஸ்மெல் பண்ணலாம். நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறீங்க, பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, பர்ஸில் வச்சுக்கோங்க, கையில் வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் இது ஸ்மெல் பண்ணுறது நல்லது.